ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி ஓவலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சில சிஸ்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, எங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸாக இருக்குது, நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, ஒரு சிம்பிள் ஐடியா எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டிருந்தாங்க. என்னென்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 35, 40, 32 இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் பீரியட் சைக்கிள் ரொம்ப வேரி ஆகுதுக்கா. ஸோ நான்லாம் என்ன தான் பண்ணட்டும், எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ ஃபீல் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர், சீக்கிரமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இதே கமெண்டில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் செஞ்சுக்க முடியும். இப்போ உங்கள் பிசிஓடி இருக்கா, இல்லை தைராய்டு இருக்கா, இல்லை வேறு எதுனா பிரச்சனை இருக்கா அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான தீர்வை நீங்கள் செய்ய முடியும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னே தெரியாமல் நம்ம எல்லா ரெமெடியும் ஃபாலோ பண்ணுறதை விட இதுதான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா, ஸோ அதுக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், சீக்கிரமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிங்க, அப்போ தான் சொல்யூஷன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்ய முடியும் அப்படின்றத. ஸோ நம்பர் 1 இது தான் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்கள். ஏன் ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணணும், நமக்கா இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கா அப்படிங்கிறத. ஸோ நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கணும்னா ஹஸ்பண்ட போய் பேசுகிறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருக்கும், இல்லைனா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இல்லை ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ இதில் வருத்தப்படுறதுக்கோ இல்லை நீங்கள் வெட்கப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ குழந்தை அப்படின்றதுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பாதி பாதி சான்சஸ் இருக்குது. ஸோ யாருக்கு வேணாலும் குறைகள் இருந்திருக்கலாம், இந்த குறைகள் அப்படின்றத விட யாருக்கு வேணாலும் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்றது தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணலாம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு சொல்யூஷனை உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவலேஷன் டேப்லெட் ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக இன்றைக்கு இல்லைனாலும் எதுக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகிடும், அதாவது இந்த மாதம் இல்லை அப்படின்னா கூட நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கிளிக் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னா, நிறைய சிஸ்டர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா 44, 32, 35 இந்த மாதிரி டைமில் மாறி மாறி பீரியட் வருது, நாங்களாம் எப்படி தான் ட்ரை பண்ணணும் அப்படின்றத பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் கால்குலேட் பண்ண ரொம்ப கன்ஃபியூஸ்னாக இருக்குது, இல்லை பீரியட் சைக்கிள் வந்து உங்களால் கரெக்டாக கால்குலேட் பண்ணல ரொம்ப மாறி மாறி வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட் முடிஞ்சு 10 டேஸ்க்கு அப்புறத்துலேருந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பீரியட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டேட்டில் இப்போ வந்து இந்த மாதம் 1ஆம் தேதி ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு 1லேருந்து 5 தேதிக்குள்ளே ஆகும், இல்லை வந்து 30ஆம் தேதி ஆகும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இப்போ இந்த 1ஆம் தேதி பீரியட் ஆகுறீங்க, இப்போ நெக்ஸ்ட் மந்த் அடுத்து ஒரு 2ஆம் தேதி ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய சிம்டம்ஸ், அதாவது ஓவலேஷன் அப்போ என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், எதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம், ஓவலேஷன் நடந்தால் எப்படி இருக்கும், நடக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே ஒயிட் டீச்சர்ஸ், அதாவது வெள்ளைப்படுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது உங்கள் பீரியட் ஆகி ஒரு 10லேருந்து 12 நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும், அதாவது ஒரு ஒயிட் கலரில் தண்ணி மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஒயிட் உங்களுக்கு படும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஓவலேஷன் நடக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா கிராஜுவலாக எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் அப்படின்னா பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் மாதிரி இருக்கும், இல்லைனா எப்போ இருக்கிறத விட ஒரு மாதிரி ஹீட்டாக நீங்கள் உணர்வீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் ஆனால் ஒரு 10 நாளுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வரணும், ஏதாவது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா. ஏன்னா அப்போ உங்கள் உடம்புல நடக்கிறது நான் சொல்கிறத விட, டாக்டர் சொல்கிறத விட, இல்லை வேறு யாரும் சொல்கிறத விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது சொல்யூஷனோ இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் யாராக இருந்தாலும் செய்ய முடியும். ஸோ நீங்கள் முதல்ல உங்களோட உடம்பை கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பீரியட் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி பீரியட் ஆகுது, இந்த மாதிரி கலரில் நமக்கு பிளட் ப்ளீட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பீரியட் ஆனால் ஒரு 10 டேஸ்லேருந்து நமக்கு ஏதாவது வித்தியாசமான சிம்டம்ஸ் இருக்கா, ஏன் வந்து இது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கவனிக்கும் போது ஒரு 10-12 நாளுக்கு அப்புறமா உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா உங்களால் உணர முடியும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் சில பேருக்கு ஹெட்டேக் இருக்கும், அடி வயிற்றில் பார்த்திங்கன்னா வலி இருக்கும், லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தாங்கக்கூடிய அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ அப்பப்போ வந்துட்டு போகும், ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பெயின் இருக்காது. ஸோ இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட்டில் பெயின் இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்துருக்கும். இல்லை எங்களால் இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணக்கூடிய ரெண்டு மெத்தட் என்னென்னா, ஒன்று ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, எங்களுக்கு வந்து சிங்கிள் லைன் கட்டுது இல்லை மைல்ட் லைன் கட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நல்லா டார்க்காக ரெண்டு லைன் கட்டணும், டார்க்காக கட்டணும், அப்போ தான் உங்களுக்கு ஓவலேஷன் அர்த்தம். இல்லை இதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.